ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் மண்பானையில் சமைச்சது இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மண்பானை வாங்கி சமைச்சு பாருங்கள். மண்பானையில் வச்ச கதம்ப புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு பானையை நல்லா சூடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிட்டு நல்லா காஞ்சதும் கடுகு வெந்தயம் இதை ரெண்டையும் போட்டு பொரிய விட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் அப்போவே போட்டுருங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு, இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த இடத்துல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக் தெரியுமா? இந்த மண்பானையில் யூஸ் பண்ணுறதுனா இந்த ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ண வேண்டாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி, ஒரு தக்காளி போட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறமேல உருளைக்கிழங்கு, 2 சின்ன உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணிட்டு போட்டிருக்கேன். ஸோ ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணாதீங்க, மரக்கரண்டி யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லித்தூள், அதுக்கப்புறம் சாம்பார் தூள், அதையும் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்திக்கிங்க. அப்புறம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு ஏன் போட்டேன்னா, உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சு கொஞ்சம் அரை வேக்காடாக உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் மூடி வச்சுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு அரை வேக்காடாக வெந்திருக்கும், நீங்கள் குத்தி பார்க்குறப்ப தெரியும். இந்த டைமில் அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காய், சொரக்காய் இதை ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு புளித்தண்ணி, புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், புளித்தண்ணி நல்லா திக்காக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. இப்போ நம்ம மசால் சாமானும் உப்பு எல்லாமே போட்டுட்டோம். இப்போ இந்த காய்கறி நல்லா வேகட்டும், மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பியும் மூடி வச்சுருங்க. திருப்பி மூடி வச்சுருங்க. மறுபடியும் ஒரு 3 மினிட்ஸ் கழித்து பாருங்கள். நல்ல காய்கறியெல்லாம் பதமாக வெந்து நல்லா சுண்டி ஒன்று சேர்ந்து கலந்து வந்து நிற்கிது. சூப்பரான நம்ம மண்பானை கதம்ப புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.